ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பர் முத்து பிளம்பர் முத்து. இன்னைக்கு நம்ம இதுக்கு வந்திருக்கோம், துறப்பாக்கம் வந்திருக்கோம். சென்னை ஓயாமர் பக்கத்தில் துறப்பாக்கம் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இதுவும் யூடியூப் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, வால்மௌண்ட் கிளாஸ் எடுத்தா ஃபிக்ஸ் பண்ண போறோம். கன்சல்டன்ட் பிராண்ட் வந்து கோலார். ஆல்ரெடி பண்ணிட்டு நான் போட்டிருப்பேன். நம்ம கஸ்டமர் கேட்டாங்க, கமெண்ட்ல வந்து எனக்கு சரியா அளவு மிஸ் ஆகுது, எனக்கு அளவு கரெக்டாக தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் சொல்றேன் உங்களுக்கு. இவங்க கோலார் பிராண்டு தான் வாங்கியிருக்கோம். இது என்னன்னா, ஃபுல் ஃப்ரேம் ஆஃப் ஃப்ரேம் கிடையாது, ஃபுல் ஃப்ரேம் செட் பண்ண போறோம். ஃபுல் ஃப்ரேம் ஆனால் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அளவுலாம் எதுவுமே மிஸ்ஸிங்கே ஆகாது. ஓகே, இப்போ பார்க்கலாம். இது ஃபுல் ஃப்ரேம் இதுதான். இது வேறு மாதிரி ஃபுல் செட் அப்படியே இருக்கு. நம்ம இது வந்து எல்லாமே காமிக்கிறேன் நான். ஓகேங்களா, இதுதான் வந்து கன்சல்டன்ட்டு வந்து ஃபுல் செட்டாகவே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. இது எல்லாமே நம்ம கீழே வந்துட்டு இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம செவூரில் வந்து ஹோல்ஸ் அடிச்சு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஹோல் எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஹோல்ஸ் அடிச்சு நம்ம ஆடாமல் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு அப்படியே பண்ணணும்னா வாட்டர் லைன் போட்டு ஓட்டிட்டு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சொல்லியிருந்தேன். அடுத்தது வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான். சப்போஸ் வந்து சங்கன்ல நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த போல் எடுத்து யூஸ் பண்ணிட்டுனா, இந்த யூஸ் பண்ணோம்னா இதை வந்து உங்களுக்கு ஃப்ரேம் கீழே இறங்கும். சப்போஸ் சங்கன் யாராவது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்குமாரி நம்ம அசுங்களுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். இது வந்து இந்த ஃப்ரேம் தான் இது. ஸோ உங்களுக்கு இது யூஸ் பண்ணிட்டுனா நம்ம என்ன தேவையான அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது எல்லாமே இருக்கு. சரி, அடுத்தது வந்துட்டு இது வந்து தரையிலிருந்து அவங்கள்ட்ட கிளாஸ் மட்டும் நான் காமிக்கிறேன். தரையிலேருந்து கரெக்டாக ஃபினிஷிங் தரை வந்து 9 inches இருக்கணும். 9 inches வந்தால் தான் கிளாஸோட மேல் மட்டை வந்து கரெக்டாக 16 inches ஒன்று முடியும். 16 inches தான் பேசிக் ஹைட்டு, அது மைண்டில் வச்சுங்க. ஓவராலும் வைக்கக்கூடாது. என்றைக்குமே வந்துட்டு 9 inches தான் கரெக்டான ஒரு வால்மௌண்ட் கூட கிளாஸ் எட்டு. ஒரு ஒரு கிளாஸில் வந்து அளவு மாறும். ஸோ இந்த கோலார் பொறுத்தவளவுக்கு 9 inches தான் வைக்கணும். அடுத்தது வந்து நம்ம கிளாஸ் எட்டு காமிக்கிறேன். இப்போ இதுதான் வந்து கிளாஸ் எட்டு. இது கோலார் கம்பெனியோட கிளாஸ் எட்டு. இது நல்லாயிருக்கும், நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பட்டு வேலை முடிஞ்சு நல்லா வெயிட்டும் நல்லா உங்களுக்கு தாங்கும். ஸோ வால்மௌண்ட் ஆனால் சில பேர் கேட்டுருக்காங்க, வால்மௌண்ட் கிளாஸ் வச்சா உடஞ்சி மூந்துருமான்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் உடஞ்செல்லாம் முடியாது. அப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயம், இது வந்துட்டு அலைனிங் மாடல் தான். அது அவங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்துட்டு கிளாஸுக்கு மாட்டக்கூட நம்ம கரெக்டாக காமிக்கிறேன். இது இதோட வீடியோ கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ கரெக்டாக காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் பார்ப்போம். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இது. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இந்த டேங்கில் வந்துட்டு ரெண்டு ஹோல் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி பார்த்தீங்களா, ரெண்டு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு ஹோலில் நம்ம கிளாஸ் எட்டு எந்த மெஷர்மெண்ட் இருக்குதோ அந்த மெஷர்மெண்ட் நம்ம போனட்டு இப்போ நம்ம ஏற்றி வச்சுருந்தோம். அது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து வந்து அந்த ஹோல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் எட்டில் பார்த்துருந்தோம் முதல்ல. ஸோ கிளாஸ் எட்டு இது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து அந்த ஹோலண்ட் உள்ளே போவோம். அலாங்கி மாடல் இது வந்து கிளாஸ் எட்டு நம்ம எவ்வளோனு பார்த்துக்கலாம். கரெக்டாக வந்து பாருங்கள், 7.5 inches இருக்குது. சரிங்களா, இந்த 7.5 inches அந்த ஃப்ரேமில் வந்துட்டு எவ்வளோ நம்ம செக் பண்ணணும் முதல்ல. ஸோ கிளாஸ் வந்து அளவு பார்க்கறதுக்கு மட்டும்தான், அப்புறம் கிளாஸ்க்கு மூலம் வச்சிடலாம். நம்ம இந்த வந்து இந்த ஃப்ரேம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் வந்துட்டு 9 inches இருக்குது. ஸோ நமக்கு ஒன்று அங்கே பார்த்து வந்து 7.5. நெக்ஸ்ட் ஹோல்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா 7.5 inches இருக்கு போல் கரெக்டாக. ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டாவது ஹோல்ஸில் தான் நம்ம வந்து போலண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் கூட காமிக்கிறேன். ஒன்றுமே கிடையாது, சும்மா ஏற்றி வச்சிட வேண்டியதை. நம்ம ஏற்றி வச்சுட்டு நம்ம படி வச்சிட வேண்டியதான். இப்படி ஏற்றி வச்சிட வேண்டியதான். சரிங்களா, இப்போ கேட் ஆச்சு. அப்படியே டேங்க் தூக்கி போயிடுச்சு, நம்ம அப்படியே கட்டோல் போட வேண்டியதான். அடுத்து வந்துட்டு இதில் ஒரு ஸ்டாப் வர்க் இருக்கும், ஐ மீன் கன்சல்ட் ஸ்டாப் வர்க்னு சொல்லுவாங்க. அது இல்லைன்னா ஆங்கு கார்க்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணக்குள்ள நாங்கி கார்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஓப்பன் ஆகிக்கூடாது, க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். நாங்கி கார்க் எங்கே இருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அட்டையை எடுத்துருந்தாங்க, இந்த அட்டையை எடுத்தாச்சுன்னா இது வந்துடும். இதை எடுத்து பாருங்கள், இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த ஒரு வெள்ளை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு ஆங்கில் கார்க்கு. இது மேலே நம்ம கை போகும், கை போச்சுன்னா அது ஓப்பன் வந்து க்ளோஸ் இதை நம்ம பார்த்துக்கணும். இப்படி வந்து டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் க்ளோஸ். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது அவ்வளோதான். இப்போ வந்து அந்த சேஃப்டி கவர்,
என்றைக்குமே இது வந்துட்டு இதுதான் இதில் போடணும், ஆனால் இது இப்போ போடக்கூடாது, லாஸ்ட்டாக தான் போடணும். இது ஒரு முக்கியமான ஒரு பொருள், இது மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ இது சேஃப்டி நம்ம எடுத்து வைக்க வேண்டியது, நம்மளோட வேலை எடுத்து கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துடலாம் சரிங்களா. அடுத்து இதில் வந்துட்டு கலவைகளோ எதுவும் போகாமல் எடுத்துக்கணும், இந்த சேஃப்டி வந்துட்டு பண்ணுவாங்க. இப்படி இது அதிலே ஸ்கூல் கொடுத்துருக்காங்க, இதில் சின்ன சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க, இப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஹோல் கொடுத்துருக்காங்க. இந்த நாலு ஹோலில் வந்துட்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்க்ரூ வச்சுட்டு டைட் பண்ணி மூடிடணும். இது புரியுதுங்களா, இதை அப்படி டைட் பண்ணி மூடிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஸோ அப்புறம் வந்து நம்ம புஷ் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணதில்ல, இது எந்தளவுக்கு தேவைன்னா அதில் நம்ம கட் பண்ணி எடுத்து புஷ் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சும்மா ஒரு சேஃப்டி கவர் தான், இது மெயினாக வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ நம்ம நாங்கள் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம எல்போ ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாமே டேங்க் அசம்பிள் பண்ணி பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து இப்போ எல்போ மெஷர்மெண்ட் வைக்கணும். எப்படி எல்போ மெஷர்மெண்ட் சொல்கிறேன், இப்போ வந்து நம்ம வந்து ரஃப் ஸ்டோரி தான் போட்டிருக்கோம் சரிங்களா. டைல்ஸோட ஃபினிஷிங் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் முதல்ல. டைல்ஸோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக 9 inches இருக்கணும். ஸோ இது ரஃப் ஆனதுனா நம்ம 1 inch 1 inch எக்ஸ்ட்ரா வைக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா அவங்க டைல்ஸ் கொண்டு வரக்குள்ள கரெக்டாக 9 inches கொண்டு வந்துடுவாங்க. அதை யாரோ ஒரு அவங்களுக்கு காமிக்கிறப்பாங்க. இது பாருங்க, இப்போ வந்து இதில் இருந்து ஒரு நமக்கு தேவை, நமக்கு தேவை 9 inches, ஆனால் நம்ம வந்து 11 inches வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். 11 inches வச்சு வச்சு எடுத்தோம்னா இந்த பாருங்க கரெக்டாக தெரிஞ்சுங்க உங்களுக்கு. இது இது பாருங்க 11 inches வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அவங்க வந்து ஒரு 1 inch ஹைட்டு ஏற்றினா கூட, ஸோ நமக்கு வந்து 9 inches கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த எல்போவை அசம்பிள் பண்ணிக்கணும். கரெக்டாக 11 inches பைப் கட் பண்ணி இதில் மவுத் அடிச்சிக்கணும். எஸ்டபிள்யூ போகிறது கொஞ்சம் நல்லது தான், தண்ணி வந்து உள்ளே தான் போகும். எஸ்டபிள்யூ எல்போ போட்டுக்கலாம். இது வந்து எல்போ செட்டுக்கு, அடுத்தது வந்து டேங்க் பாயிண்ட்டு. அதை எப்படி அசம்பிள் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ 11 inches இதில் மவுத் அடிச்சுட்டு இதில் ஒட்டிட்டு டேங்க் தூக்கி வந்து அசம்பிள் பண்ணிட்டு தான் அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம 11 inches நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நம்ம டேப்பில் உங்கள் மெஷர்மெண்ட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள் கரெக்டாக 11 inches இருங்களா, நமக்கு தேவை 9 inches தான். நம்ம 11 inches பார்த்தீங்களா செட் பண்ணி எல்போ செட் பண்ணியாச்சு. அடுத்து ஒன்றுமே கிடையாது. இந்த ஃப்ரேம் வந்துட்டு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கீழே வந்த கால் வந்துட்டு இந்த கால் வந்து தரையில் படுற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே அவ்வளோதான் தூக்கி இப்படி அசம்பிள் பண்ணிட்டு டியூப் லெவல் மட்டும் பார்த்துக்கணும். இந்த அசம்பிள் பண்ணிவிட்டு வச்சுட்டா போதும். கீழே இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா தேர்த்து பார்த்தீங்கன்னா ஹோலு, இந்த ஹோலில் ஸ்க்ரூ பண்ணாலும் பண்ணலாம், அப்படிலாம் இது இங்கே ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல்ஸில் ஸ்க்ரூ பண்ணி நீங்கள் டைட் பண்ணாலும் டைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெயினாக வந்துட்டு மெஷர்மெண்ட்டு தான், அதாவது மெஷர்மெண்ட்டு ஸ்ட்ரீட் லெவல் தான் மெயினாக இருக்கணும். இந்த சாட்சி கீட் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு போனையாக இருக்கும். ஃப்ரேம் ஃபுல் ஃப்ரேம்ன்றது ஈஸியான ஒரு ஒர்க்கு தான் சரிங்களா. இதெல்லாம் ஃபுல் செட்டிங் அவங்க கொடுத்துருவாங்க, அளவு மிஸ்ஸிங்கே ஆகாது. இதுமாதிரி ஈஸியாக மாட்டிக்கலாம் கிளாஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா. அது வந்து டேங்க் பயன்படுத்தி கொடுத்துருக்கேன். இதை கொடுத்துருக்கு, இதே நம்ம எல்பா செட்டாக வச்சுக்கலாம். தேவர் பார்த்தீங்களா, இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் உள்ள டேங்க் தண்ணி போகுது. அப்படியே முக்கால் கிலோ சீக்கி செல்வம் போட்டு கீழே கீழே இருக்குது. இதை சீக்கி போய் டேங்க் பண்ணிக்கலாம். இது இன்னும் டேங்க் மட்டும் உள்ள காமிக்கிறாங்க.
கலவை வந்துட்டு எப்படின்னா நம்ம இப்படி பேக் பண்ணிட்டோம்னா இது கொஞ்சம் ஷேக்கிங் ஆகாம இருக்கும், அதுக்கப்புறம் கொத்தனார் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் சரிங்களா. எல்லாமே முடிஞ்சு இப்போ இட பக்கவே நம்ம கடவுளை போட்டிருக்கோம். இது மேலே வந்துட்டு கிரானைட் பீஸு வச்சுட்டு ஒரு மோல்டிங் பண்ணாங்கன்னா நல்லா லுக் ஆகிடும். ஸோ எதனா வைக்கிறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும், ஒரு லுக்னஸ் கொடுக்கும். அடுத்து வந்துட்டு இப்போ நம்ம ரஃபாக பூசியிருக்கோம். அடுத்தது வந்துட்டு இது கொத்தனார் வச்சு நல்லா வெட்டுக்காக வச்சு பூசிட்டோம்னா நம்ம டைல்ஸ் ஒட்டக்குள்ளே பக்கா ஃபினிஷிங் உங்களுக்கு இருக்கும். ஆனால் மேலே வந்து டைல்ஸ் போடுறதுக்கு முன் நான் மேலே வந்துட்டு கிரானைட் கட்டு கல் போட்டீங்கன்னா உங்களுக்கு லுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும் சரிங்களா. அவ்வளோதான், இப்போ இப்படி பூசணும். நீங்கள் பார்த்துட்டு இப்போ பார்த்துருப்பீங்களா வீடியோலாம் ஃபஸ்ட் வந்து பூசிட்டு நம்ம லைட்டாக ஒரு போட போட்டு விட்டுட்டுனா நல்லா ஒரு பக்கமாக உங்களுக்கு ஃபினிஷிங் ஆகிடும் சரிங்களா. அவ்வளோதான், இதுதான் ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது, சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஓகே, இப்போ எல்லாமே முடிஞ்சு நீங்கள் எல்லாமே வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்த்துருப்பீங்க, பெரிய விஷயமே கிடையாது. இந்த ஃபினிஷிங்கிலிருந்து கரெக்டாக வந்துட்டு ஒரு 9 inch இருக்கணும். வால்மௌண்ட் பேசிக் எல்லாமே 9 inch தான் வரும் சரிங்களா. 9 inch வச்சு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். எனக்கும் ஒரு ஃப்ரேமோட வாங்கினா உங்களுக்கு வேலை நல்லா ஈஸியாக இருக்கும். நம்ம மாட்டக்குள்ள நம்ம ஈஸியாக மாட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ மட்டும் நான் உங்களுக்கு மாட்டக்குள்ளே நான் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த வீடியோ உடனே கண்டினியூ போடுறதுக்கு. இது வந்துட்டு அலாங்கி மாடல் தான், கோலாறு. ஸோ கோலார் டேங்க் வந்து நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், மெட்டீரியலும் கொஞ்சம் நல்லா பிராண்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வேலையை கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த வீடியோ வந்துட்டு யூடியூப் கால் தான், இவங்க வந்துட்டு துறைப்பாக்கத்தில் இருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன் நான், துறைப்பாக்கத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வீடியோ வந்துட்டு இந்த கன்சல்ட் டேங்க் வந்து வீடியோ காமிச்சு, அடுத்து வந்துட்டு நான் கிளாஸ் எட்டு மாட்ட வீடியோ காமிக்கிறேன். அலாங்கி மாடலு அதை ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறுபடியும் அந்த வீடியோ மறுபடியும் உங்கள்ட்ட இது ஒரு ஃபினிஷிங் பார்க்கக்குள்ள ஃபினிஷிங் பார்த்து நல்லாயிருக்கும் சரிங்களா. எந்த வேலையாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நன்றி, வணக்கம்.